அனைவருக்கும் இரவு வணக்கம். வழக்கமாக குட் நைட் சொல்லுவாங்க, நாம் தான் இரவு வணக்கம் சொல்லி தொடங்குகிறோம். ஓ, நாம் இது சொல்லிட்டு அப்படியா? சரி, ரைட். அப்படியா? சரி 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 சரி. இப்போ நாம் வந்து நேற்று நடந்ததுலேருந்து என்னென்ன நடந்துச்சுங்கிறது ஒரு ரிகர்சல் முதல்ல ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? நேற்று நீங்கள் எல்லாம் வந்தீங்க, சாயந்தரம் ஐயா புரிதல்னு ஒரு வகுப்பு நடத்துனாங்க. அதுக்கு பிறகு நைட்டு நான் ஒரு கதை சொன்னேன். என்ன ஃபஸ்ட்டு கேட்டேன்னா, நம்மளுடைய மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையான்னு உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் எல்லாமே என்ன சொன்னீங்க? கட்டுப்பாட்டில் இல்லைன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க தானே? சரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்? தெரியாத விஷயத்தை நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம், தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நம்ம போகலாம். ஆன்மா அனாத்மா இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம அதெல்லாம் விட்டுறலாம். நமக்கு தெரிஞ்சது உடம்பு மனசு, இது ரெண்டா தவிர நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதனால் அதிலிருந்து நம்ம பார்க்கலான்னு சொல்லி போனோம். உடம்புங்கிறது கண்ணுக்கு தெரியுது, உள்ள மனசுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடல் இயக்கத்தில் மொத்தம் ரெண்டு இயக்கம் இருக்குது. ஒன்று வந்து அக உறுப்புகள் இயக்கம் தானாக இயங்குது, இன்னொன்று நாம் கண் விழித்தது முதல் இரவு தூங்குற வரலும் நம்மளாக செய்கிற வேலையெல்லாம் நாம்ளாக செய்கிறது. ஒன்று தானாக நம்மளுடைய முயற்சி இல்லாமல் நடக்கிறது, இன்னொன்றுக்கு நம்ம முயற்சி பண்ணி செய்கிறது, ரெண்டு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது மாதிரி உடலில் மட்டும் இல்லை, மனசுலேயும் ரெண்டு பகுதி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்மளுடைய முயற்சியே இல்லாமல் நமக்கு வர்றதுக்கு பேர் என்ன சொன்னோம்? தாட், எண்ணம், சிந்தனை. வந்தது மேலே நாம்ளா நம்மளை கான்ட்ரிபியூஷன் கொடுத்து சிந்திக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? திங்கிங்னு சொன்னோம். அப்புறம் சொன்னேன் தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட். நல்ல விஷயம்னா புகழ்ச்சி அடைகிறோம், கெட்ட விஷயம்னா கில்ட் அடைகிறோம். இது சொன்னோம். இதெல்லாம் நம்ம நேற்று பேசினது ஒரு நினைவு கூறுதல்ங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வேட்டை நாயின்னு ஒரு கதை சொன்னேன். ஒரு நாய் இருந்துச்சு, மதிநுட்பமான நாய். அது வந்து ஒரு கண்ணாடி மாளிகையில் பூந்துச்சு. அப்போ தான் தன்னுடைய ரூபத்தையே பார்த்துட்டு அது வேற ஒரு நாயின்னு நினச்சிக்கிச்சு. சத்தம் போட்டு டயர்டாகி மயங்கி விழுந்துச்சு. அப்புறம்தான் கண்டுபிடிச்சிச்சு நாம் பண்ணுறது தான் அதெல்லாம் பண்ணுதுன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு, குலைக்கிறதுலேருந்து விடுபட்டு புரிஞ்சிக்கிட்டு, எல்லாமே ஒரே என்னுடைய மொத்தமும் ஒரே ரூபந்தான்னு புரிஞ்சிக்கிட்டு, என்னுடைய உணர்ச்சி மன உணர்ச்சிகள் தான் இதுங்கிறதெல்லாம் நாய் புரிஞ்சிக்கிட்டு அமைதியாச்சுன்னு நம்ம கதை சொன்னோம். வேட்டை நாய் வேறு யாரும் இல்லை, நானும் அப்படி தான். கண்ணாடி மலையை தான் என்னுடைய மனம், அதில் தோன்ற பிம்பங்கள் தான் என்னுடைய எண்ண உணர்ச்சிகள். அதை என்னால் ஒருபோதும் வெற்றி கொள்ளவே முடியாதுன்னு நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது எதுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேலை எனக்குள்ளே இல்லை, எனக்கு வெளியில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு உள்ளே என்ன இருக்குதுங்கிறது மட்டும்தான் இது பாடம் கடைசியாக முடித்து ஃபைனல் பண்ணி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நெக்ஸ்ட்டு பார்ட்டை இன்றைக்கி பார்க்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிதானா? இதானே நேற்று சொன்னோம். அதை என்ன பார்த்தோங்கிறதுக்கு ஒரு வே. அதுக்கு பிறகு ஜீவமணி காத்தால் உங்களுக்கு ஒரு ராஜா இந்த குரங்கு கதை அது சொல்லியிருப்பார். அது புரிஞ்சு இல்லையா? அதில் அகம்புறம் இணைச்சி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயா அகம்புறம் டாபிக் எடுத்திருப்பாங்க. அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் நான்யார் சொல்லியிருப்பாங்க. இப்படி வெவ்வேறு கோணங்களில் நீங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். என்னன்னு, மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? இல்லைங்கிறது உறுதி ஆகிட்டிங்களா? நான் திரும்ப திரும்ப ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இங்கே மெயின் வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வீணாக நுரையீரல்கிட்ட போய் சண்டை போட மாட்டோம். நுரையீரல்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியுமா? சொன்னால் தான் கேட்குமா? நீ என்ன வேணால் கத்திக்கணும், அது அது போக்கில் செயல்படும். மனசும் அப்படி தான், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது தான். மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்ன சொல்கிறேன், இது இது வந்து நமக்குள்ளே நடக்கிற பார்ட்டை பற்றி நம்ம நேற்று பேசினோம்.
இப்போ வந்து என்னுடைய ஒரு அனுபவத்தை சொன்னேன் அப்படின்னா என்ன மாதிரி தான் நீங்களும் எல்லோரும் ஒரு ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் இருப்பீங்க. இதுக்கு நான் கதை சொல்ல இன்றைக்கி நான் விரும்பலை. இதுக்கும் கதை நிறையா இருக்கு, ஆனால் பட் கதையை விட என் வாழ்க்கையில் நடந்த ரியலான சம்பவமே சொன்னேன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுனால அதை நான் பேசலாம்னு விரும்புகிறேன். சரிதானா, நம்ம போகலாமா? ரைட். எனக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சின்ன வயசுன்னு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பெரிய படிப்புலாம் நமக்கு ஏறலை, எனக்கு ஏறலை. அப்புறம் சிக்ஸ்த்துலேருந்தே எப்படியாச்சும் கடவுளே காப்பாற்றி நம்மளை பாஸ் பண்ணிவிடு, இதுதான் நம்மளை ஹையஸ்ட்டு டார்கெட்டே, எப்படியாச்சும் இந்த வருஷத்தை காப்பாற்றி ஏழாவது கொண்டு போய் சேர்த்திரு, ஏழாவதில் முடித்து எப்படியாச்சும் எட்டாவது கொண்டு போயிடு, இதுதான் நம்ம டார்கெட். அவ்வளோதான் நமக்கு படிப்பு வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. அப்புறம் மார்க் வாங்குறதுனா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பெற்றோர்கிட்ட போய் காமிப்போம் இல்லையா, எல்லாத்துலேயுமே சிகப்பு இங்கு இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சிகப்பு இங்குன்னா ஃபெயில்னு அர்த்தம். கீழே மொத்தமாகவே எவ்வளோ இருக்குன்னா 84, 92 இவ்வளோ தான், எல்லா பாட எல்லாத்துலேயுமே ரெட் இங்கு 92 இவ்வளோ தான். என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் எங்கள் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டார். மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்துட்டு என்ன பாரு, என்னடா ஒரு படத்தில் வாங்க வேண்டிய மார்க்கு அஞ்சு படத்துலையும் சேர்த்து வாங்கிட்டு போல இருக்குது அப்படின்னு அதை ஒரு இதாக சொல்லிட்டு என்ன சொல்லுவார், ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், படிச்சுன்னா அடுத்த கிளாஸுக்கு சேர்த்துவேன் இல்லைனா வேலைக்கு வந்துடணும், அவ்வளோதான். அவர் ஒரே கான்செப்ட், வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டார், கையெழுத்து போட்டு திட்ட மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார், ஒன்றுமே செய்ய மாட்டார், கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். எனக்கு கனவுலாம் கூட ஃபெயில் ஆகிற மாதிரி தர வருமோ தவிர பாஸ் ஆகிற மாதிரி ஒரு நாள் கூட கனவே வந்தது கிடையாது. இல்லை உங்களுக்கெல்லாம் ஒரு வேளை பாஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கலாம், எனக்கு அந்த மாதிரி வந்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஃபெயிலு, வேலைக்காக மாட்டோம், சிக்கலில் மாட்டிடுவோம், பிரச்சனையில் சிக்கிக்குவோம், இப்படி தான் நம்ம ஒட்டு மொத்த கதையே. இது இப்படியே டெவலப் ஆகி ஆகி ஒரு கட்டத்தில் ஒரு 14-15 வயசில் என்னாச்சு, நெகட்டிவ் மோஷன்னு சொல்லுவாங்க, எதிர்மறை எண்ண உணர்வுகள்னு. அது எப்படி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அவ்வளோ நாளுக்கு முன்னே அந்தளவுக்கு எனக்கு பிரித்து பார்க்குறதுக்கெலாம் தெரில. முத தடவையாக எப்படி பார்த்தேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் வெளியில் ஆஃபீஸ்க்கு ஏதோ அவர் ஒரு வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வருவார்னு வச்சுக்கோங்க, 9 மணிக்கு வரலன்னா நான் கடிகாரத்தை பார்ப்பேன், எனக்குள்ளே யோசிப்பேன், அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்குமோ, எதுவும் ஆக்சிடெண்ட்லாம் எதுவும் ஆயிருக்குமோ, அவர் இறந்து போயிடுவாரோ, இப்படிலாம் தோண ஆரம்பிச்சுது. இது யாருக்காவது பிடிக்குமா, என்னடா இது இவ்வளோ நெகட்டிவாக மோசமாக வருது நமக்கு அப்படின்னு எனக்கு பிடிக்கல, எனக்குள்ளே வர்றது எனக்கே சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் யாராவது போனால் ஏதோ ஒரு ஆயிரமோ, நல்ல மாதிரி வரவே இல்லைங்க. இதுக்கு மேலே எனக்கு விளக்கம் அவ்வளோ பூரா நெகட்டிவ் 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 பூரா நெகட்டிவ் தான், இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஏதோ ஒன்று சொல்யூஷன் பண்ணணும்ல, நமக்கு வர்றது என் மனசுக்குள்ளே வர்ற எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் உணர்வுகளை எனக்கு வந்து பிடிக்கல, யாருக்குமே பிடிக்காது எனக்கும் பிடிக்கல, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கும்போது என்னன்னாங்க, நீ வந்து தம்பி தியானம் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்போ தான் ஆன்மீகம்னா நமக்கு என்ன, அதுவரை நமக்கு அதை பற்றிய சிந்தனையே அதெல்லாம் 16 வயசில் என்ன தெரியும், சின்ன பையன் தானே, அதில் ஒன்றும் தெரியும், என்ன 11வது 10வது படிச்சிருக்கிற வயசு, ஒன்றும் பெருசாக தெரில. அப்போது எதிர்மறை இந்த இதுக்குன்னா தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க. தியானம் பண்ணுன்னா என்ன, அப்போது சரி தியானம் பண்ணால் ஏதோ ஒன்று பண்ணால் சரியாயிட மாட்டேருக்குது, நமக்கு ஏதோ ஒரு இப்படி இருக்குது, இதில் என்ன ஒரு பெரிய குடும்பம்னா மற்றவெல்லாம் நல்லாயிருக்கான் நான் மட்டும்தான் அப்படி இருக்கிறேங்கிறது வேறு எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ், என்ன தவிர மற்றவெல்லாம் நல்லா இருக்கான் நாம் மட்டும்தான் இப்படி ஒரு சிக்கலை மாட்டி தடுமாறுறோம், அவங்களுக்குலாம் இயற்கையாகவே நல்லா இருப்பாங்க போல இருக்குது, நமக்கு மட்டும்தான் சரியில்லையாட்டிருக்குதுன்னு நம்மளையே எவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு அண்டர் எஸ்டிமேட்டு இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு தியான வகுப்பு, இப்போ இதனால் நீங்கள்லாம் இது சம்மந்தமாக சிந்திச்சவங்கனால ஓப்பனாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணா மிஷனுக்கு கொஞ்ச நாள் போனேன், அப்புறம் வேதாத்திரி மகரிஷி இதுக்கு போனேன், அங்கே போய் பயிற்சி செய்ய தொடங்கினேன். போனவுடனே முதல்ல உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க, அடுத்தது மனப்பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. உடற்பயிற்சி செஞ்சவுடனே டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட், டெய்லி ஃபிட்னஸ் நல்லா தெரிஞ்சிச்சு, உடம்பு நல்லா எனர்ஜியாக ஃபிட்டாக இருக்குதுங்கிறத ஒரு 15 நாள் 1 மாதத்துலேயே நல்லா ஃபீல் பண்ணியாச்சு. பரவாயில்ல, நல்லா ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணால் உடம்பு காற்று மாதிரி இருக்குதுங்கிறத ஃபீல் பண்ணியாச்சு.
உடல் தளர்த்தல் பயிற்சி எல்லாமே சூப்பர் எக்ஸசைஸ். ஸ்பைனல் கார்டெலாம் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்குது, முதுகு வலி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ரைட், காயகல்ப பயிற்சியா நல்லா செய். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம்னு சொன்னால் என்னென்னா, ஒரு வேலை எடுத்தோன்னா சாமானியத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த பயிற்சி செஞ்சுட்டு தான் செய்யாமல் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டேன். எவ்வளோ நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட ஒரு எக்ஸசைஸ் அதுக்கான ஒரு ஏதோ ஒரு காய்கள் பயிற்சினா முடிச்சுட்டு தான் தட்டத்தை கையில் எடுப்பேன். அப்படி ஒரு தீவிரம்னு சொல்லுவாங்க தெரியுமா. இதெல்லாம் இந்த முயற்சியெலாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசில் வர்றதை எப்படியாச்சும் உடம்புல ஜெயிச்சிட்டோம், மனசில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிர முயற்சி. தியானம்லாம் பார்த்திங்கன்னா சீரியஸாக தியானம், எல்லா பயிற்சி முயற்சி எல்லாம் ஓடுது, பயிற்சி கூடிக்கிட்டே இருக்கு. மனசுக்கு உடம்புக்கு ஒரே எக்ஸசைஸ் தான், தினம் தினம் மாற்றலை. மனசுக்கு வெவ்வேறு எக்ஸசைஸ், வெவ்வேறு மாதிரி பஞ்சபூத நவக்கர. நான் எதையும் குறைவாக யாரையும் தப்பாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்கூடாது. எனக்கு நடந்த நிகழ்வு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறது தான் சொல்ல வரேன். ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ட்ரை பண்ணி வரேன். மனசுக்கு செய்கிற பயிற்சி கூடுது, என்னுடைய மன நிம்மதி சுத்தமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. பயிற்சி பண்ணும்போதெல்லாம் நல்லாயிருக்கு, பயிற்சி பண்ணும்போது ரொம்ப கூல் டவுனாக நல்லாயிருக்கு. வெளியே வந்துட்டால் அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. வழக்கம் போல் அதே டென்ஷன், அதே எமோஷன் எல்லாமே வந்துடுது. நான் என்ன நினைப்பேன், அவங்க சரியாக தான் சொல்லியிருப்பாங்க, நான் சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் என்ன நினைப்பேன். பொதுவாக நீங்கள் எப்படி நினச்சிங்களோ, நான் வந்து அவங்களாம் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க, நமக்கு தான் சரியாக புரியல, நாம் தான் ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படி தான் நினைப்பேன். இப்படியே காலம் போச்சு. எத்தனை வருஷம், 16 ஆண்டுகள். ஒரு நாள் ரெண்டு நாளில் 16 ஆண்டுகள். நானும் ஆசிரியர் பயிற்சி வாங்கினேன், துணை பேராசிரியர் நடத்தினேன். என்னை அடுத்தது வந்து நீ போதிக்கிற தன்மைக்கு வாங்கினாங்க. என்னால் நான் தயவு செஞ்சு என்னை கூப்பிட்றாதீங்கன்ட்டேன். எனக்கே கோபத்தை வெளிலிருந்து விடுபட தெரியல, காமத்திலிருந்து விடுபட தெரியல, பயத்திலிருந்து விடுபட தெரியல. நான் எங்கே இன்னொருத்தருக்கு சொல்லித்தர்றது? ஓப்பனாக சொல்லிட்டேன், என்னை தயவு செஞ்சு கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லாதீங்க. மகரிஷியில் எனக்கு பிடிச்சது ஒரே பாயிண்ட், ஓதி உணர், உணர்ந்து ஓது அப்படிம்பாங்க. அதில் ரெண்டாவது, உனக்கு உண்மையாக தெரிஞ்சால் சொல், இல்லைன்னா சும்மா இரு, யாரும் உன்னை சொல்லுன்னு யாரும் கேட்கல. இது எனக்கு ரொம்ப மைண்டில் அடித்த விஷயம். அதனால் நான் என்ன பண்ணுவோம், அந்த டிக்ளருக்கே போக மாட்டேன். ஏன்னா நமக்கு சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்காக பேசலாம், அதில் தப்பே கிடையாது. எனக்கே கிளியராக தெரியாமல் என்னாலேயே ஹேண்டில் பண்ண முடியாமல் நான் போய் ஒரு விஷயத்தை பேசுகிறதுங்கிறது ரைட்டா? அது தப்பு அப்படின்னு நானே டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேலைக்கே போகல. ஆனாலும் விடதேணுங்கிறதுல மட்டும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் தேடுறேன். வால்கோலம்லேருந்து அடுத்தது ஜக்கி வாசுதேவ், அதில் ஒரு 3 பயிற்சி, அடயோகம் மரலும் போனேன். அப்புறம் வாழும் ரவிசங்கர் ஜின்னு அதில் ஒரு 2-3 கிளாஸ் போனேன். ஓசோ டைனமிக் மெடிடேஷன் போனேன். கத்தாரிக்ஸா ஏதோ ஒன்று, கத்தார்சிஸ், அந்த சத்தம் போட்டு கத்துறது, அது எல்லாம் பண்ணியாச்சு. எங்கே ஆன்மீக புக்குனாலும் வாங்கி வைக்கிறது, திருவண்ணாமலை போகிறது, ரமணர் புக்கை படிக்கிறது, இப்படி வந்து கூடிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரி போனால் இப்போ இந்த கச்சா அப்படின்னு கேட்குற நிலவரம். இப்போ ஏதோ போனால் எங்கே போனாலும் சும்மா வரமாட்டேன், ஒரு 3 புஸ்தகம் தூக்கிட்டு வந்தோன்னா சொல்லுவா, இப்போ இந்த கச்சா எத்தனை நாளைக்கு அப்படிமா. அவ்வளோ அளவுக்கு நம்மளது இருந்துச்சு. புக்காக வீட்டில் பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கும், எந்நேரம் பார்த்தாலும் ஒரு சீடி ஓடிக்கிட்டே இருக்கும் மனசு, இப்படியே அப்படி இப்படின்னு. என்னப்பா இதை தவிர வேறையே கேட்க மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு என் நிலவரம் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. இப்படியே போயிட்டுருந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்னும் ரிசல்ட் இல்லை. இதில் இன்னொரு என்னுடைய ஒரு பர்சனல் நிலவரத்தையும் சொல்கிறேன். எனக்கு வந்து டிரைவிங் பண்ணணுன்னு ஒரு அனாதியான ஆர்வம், ஆனால் டிரைவிங் என்னால் சரியாக பண்ணவே முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு பயங்கரமான பதட்டம், பயங்கரம். ஏன்னா நெகட்டிவ் நமக்கு, நமக்குள்ளேயே இருக்கிறது ஒரே சொத்து நெகட்டிவ் தான். அப்போ என்ன மாதிரி வர முடியும், நீ சூப்பராக ஓட்டணும் என்றைக்காச்சும் வருமா? வண்டியை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கார் கீயை காரில் தான் போட்டிருப்பேன். வண்டி இப்படி அழுத்தினா தான் ஸ்டார்ட்டு, அது கூட பண்ணியிருக்க மாட்டேன், கீயை தான் தொட்டிருப்பேன். தொட்டவுடனே என்ன சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூரம் போவ, அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டார், பிளட்டு கிடைக்காது. இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல காரை ஸ்டார்ட்டே பண்ணல, மனசு எங்கே போய் நின்றுச்சு?
எண்டு. நானும் எனக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டும், எப்படியாச்சும் நல்லா கார் ஓட்டுவேன், எப்படியாச்சும் நல்லா கார் ஓட்டுவேன், எப்படியாச்சும் நல்லா கார் ஓட்டுவேன். எனக்கு நானே சொல்லும்போது நல்லா இருக்குது. சாவியை தொட்டால் ஆக்சிடெண்ட்டு, டாக்டரு, ஹாஸ்பிட்டல் இருக்காது, ரத்தமும் கிடைக்காது. இதுதான் நிற்கிது. மறுபடியும் என்ன பண்ணாங்க, தவ மனநிலையில் ஃப்ரீக்குவென்ஸ் மூடு குறைஞ்ச நிலையில் நீ ஆட்டோ சஜஷனாக உனக்குள்ளே பதிய வச்சிங்கன்னா உன் ஆள் மனதில் போய் அது வேலை செய்யும். நாங்கள் நண்பர்களே இதெல்லாம் நீங்களாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, நான் ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் தெரிஞ்சிக்க, நான் நிதர்சனமாக உடச்சி பேசுகிறேன். அப்போது நான் என்ன பண்ண, மறுபடியும் தவம் முடிவில் எப்படியாச்சும் நல்லா கார் ஓட்டுவேன், எப்படியாச்சும் நல்லா கார் ஓட்டுவேன், எப்படியாச்சும் நல்லா கார் ஓட்டுவேன் சொல்லியாச்சு. ஆனால் சாவி போட்டால் அதெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆக்சிடெண்ட்டு கொஞ்ச தூரம் பண்ண ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே டாக்டர் இருக்க மாட்டார், பிளட்டு கிடைக்காது, இவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் இருக்காது. இதுதான் நம்மளுடைய லிமிட்டு. அது சொல்லுவாங்க, காசு கொடு ஆத்தா வையும் காசு கொடுன்னு கமலஹாசன் 16 வயதில் ஒரு படத்தில் வேறு வேறு வசனமே பேச மாட்டான் அந்த மாதிரி, அது நேரம் அங்கேயே தான் போய் நிற்குது. ஒன்றும் பண்ண முடில, ஜெயிக்கவே முடில, இந்த ஃபெயில் வேலைக்கே ஆகலை. இதையும் மீறி கார் கற்றுக்கிட்டேன், அப்பயும் விடலை, கற்றுக்கிட்டாச்சு. கூட நம்ம நண்பர்களை வேறு உட்கார வச்சு ஓட்டுவோமா, அவன் நம்ம கொஞ்சம் நாட்டோன்னே டே சாமி காரை கொடுத்துட்றா, நாங்களாம் நல்லபடியாக இருக்குண்டான்னு சொல்லி நம்மகிட்ட இருந்த கொஞ்சோண்டு நம்பிக்கையும் அவன் என்ன பண்ணிவிடுவானுங்க, கொஞ்சோண்டு தான். அதே நம்ம இவ்வளோ உள்ளுக்குள்ளே சண்டை போராட்டத்துக்கு தாண்டி நின்று கார் ஓட்டிடலான்னு ஒரு முயற்சி எடுத்தால் அது என்னதான் இருந்தாலும் ஒரு நடுக்கம் உதறல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் உதறனே அவன் என்னம்மா, எங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வாழணும்னு என்ன நடக்குதும்மா, குறைச்ச கொஞ்சம் நஞ்சத்தையும் அவன் இருந்த எனர்ஜியும் அவன் காலிக்கு போயிடுவான். மட்டும் நம்மளால் திருப்திகரமாக ஓட்டவே முடியல, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் பகவத் ஐயாவை சந்தித்தேன், 16 ஆண்டுகளுக்கு பிறகு. பார்த்துட்டு ஐயாட்ட அப்புறம்லாம் பேசிட்டு தான் ஐயாட்ட இந்த மாதிரி கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி நிறையா தவம் மெடிடேஷன் எல்லாம் ட்ரை பண்ணி ஊடு போகிறாம புஸ்தகமாக இருக்குது, சீடியாக இருக்குது, ஆனால் ஒன்றும் உள்ளுக்குள்ளே இங்கே ஒன்றும் ரிசல்ட்டு வரலையே ஐயா, மன அமைதி ஏற்படவே இல்லையே, மனசில் டென்ஷன் தான் மிஞ்சிருக்கோ தவிர அமைதி ஏற்படவே இல்லை, பதட்டம் தான் வந்திருக்குது, அமைதி வரல ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் ஐயா என்னன்னாங்க, சரி நீங்கள் இந்த டாக்டரு ஆஸ்பத்திரி இதெல்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் தானாக வருதா, நீங்களாக கொண்டு வரீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு பகவத் ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னே தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னான்னு வேறுபடுத்தி பார்க்குறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது அனுமத்தில் எனக்கு எல்லாமே மனசிலிருந்து வரதா தான் தெரியுமோ தவிர எண்ணம்னா வேறு, சிந்திப்புனா வேறு அப்படிங்கிறத பிரித்து பார்க்கவே எனக்கு தெரியாது, எல்லாமே ஒன்றா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். முதல் முறையில் அப்போ தான் அவர் சொன்னார், முடிஞ்சது தான் நீங்கள் எண்ணமாக உணர்றீங்கன்னு. நம்ம சொன்னோம்ல, நமக்கு எண்ணம் வர்றதுக்கு முன்னே தெரியுமா, வந்ததுக்கு பிறகு தெரியுமா, அப்படின்னா என்ன அர்த்தம், முடிந்து போன ஒரு நிகழ்வை தான் நீங்கள் என்னவாக உணர்றீங்க, எண்ணமாக உணர்கிறீர்கள். நீங்கள் உணரும் போது அந்த எண்ணம் என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போனதை தான் நீங்கள் எண்ணமாக உணர்றீங்க. நாம் அதை என்ன சொல்லியிருக்கிறோம், எண்ணம் வருதுன்னு சொல்கிறோம், வருதா நம்மளுக்கு தெரிஞ்சு வெளியே போகுதான், ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இன்கம்மிங்காக அவுட் கோயிங்கா, அவுட் கோயிங்கை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதுவே எவ்வளோ டோட்டலாக இன்கம்மிங்கும் அவுட் கோயிங்கும் டோட்டல் வித்தியாசம் இல்லை, டோட்டலாக எதிர் எதிர் முனை, அவுட் கோயிங்கை இன்கம்மிங் நினச்சிக்கிறதுங்கிறது டோட்டலாக எதிரான ஒரு விஷயம் இல்லையா, இப்படி இருந்துச்சு. இது நீங்கள் புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன், எண்ணங்கிறது நம்ம மனசுலேருந்து வெளியே போகிற ஒரு விஷயம், நாம் வந்து மனசுக்கு உள்ளே வரதான் நினைக்கிறோம், நெவர், ஓகேங்களா. இப்படி ஓடுச்சு. அப்போ ஐயா சொன்னாங்க, அது தானாக தானே வருது, நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய கவனம் நீங்கள் செய்கிற செயலான டிரைவிங் மேலே இருக்கணும் அப்படின்னாரு. ஓகே, அவர் சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியுதா இல்லையா, லாஜிக்காக இருக்குதா இல்லையா, கரெக்டு தான். நாம் செய்ய வேண்டியது செயலில் தவிர, செயலில் தானே தவிர என்னுடைய மனசுக்குள்ளே இல்லைங்கிறது எனக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி புரிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்குள்ள டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி இப்படின்லாம் வருது பார்த்தீங்களா, இதுங்கிறது என்ன விஷயம், எனக்குள்ளேருந்து வர்ற என்ன உணர்வுகள், இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா பண்ண தேவையில்லையா, அப்படி பண்ணால் என்ன அர்த்தம், என்னுடைய எண்ண உணர்வுகளை ஏற்று நான் சண்டை போகிறோன்னு அர்த்தம், புரியுது தானே உங்களுக்கு, புரியுதா,
இப்போது அப்போ எனக்கு வேலை எனக்குள்ளே வர்ற எண்ண உணர்வுகளில் ஏற்று சண்டை போடுறது இல்லையா, இல்லை வெளியில் செய்யக்கூடிய டிரைவிங்கிற செயல்பாட்டிலையா? வெளியில் செய்கிற செயல்பாட்டில். ஆனால் நான் எதுக்கு முழு எனர்ஜியும் கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்? எனக்குள்ளேயே நான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ளே சண்டை போட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியவும் தெரியாது. என்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் என்னுடைய அகத்தை நிர்வகிக்கிறதுக்கு நான் முழுசும் செலவு செஞ்சிட்டேன். அதனால் என்னுடைய செயல்பாடான வெளியில் செய்கிற டிரைவிங் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனாகவே இல்லை. பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி தான் என்ன பண்ணோம், மனசில் தோன்ற எண்ண உணர்வுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்லாம் புரிஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய டிரைவிங்க்கு கவனம் செலுத்தணும்னு கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ புரிஞ்சிட்டோம். இப்போ காருக்கு வந்தாச்சு. இப்போ எனக்கு எதிர்மறையான எண்ண உணர்வுகளே வராதா? நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, நீங்களும் தானே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் வருது மறுபடியும்? வரக்கூடாது தானே, நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, ஏன் வருது? அது வந்து பலகாலமாக நம்ம திருப்பி 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 நினச்சி என்ன பண்ணி வச்சுருக்கோம், பெரிய ஸ்டோரேஜாக உள்ளே வச்சுருக்கோம். அதனால் அந்த பதிவு வந்து அழுத்த இருக்கிறவர்களும் வெளியே போனால் தான் அது வந்து வெளியே போய் தான் தீர்ந்து வர, வழி கிடையாது. இப்போ மறுபடியும் காரை டச் பண்ணுறேன், அது அதே மாதிரி தான் சொல்லுது. அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே டாக்டர் இருக்க மாட்டார், நர்ஸ் இருக்காது, பிளட்டு கிடைக்காதுங்கிறது, அது எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் சொல்லுது. நான் என்ன பண்ணேன், இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க வேணாங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு முன்னே என்ன பண்ணிகிட்ருந்தேன், அதுக்கு என்னுடைய முழு எனர்ஜியும் எது கொடுத்துக்கிட்டு இருந்தேன், எனக்குள்ளே வந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன எப்படியாச்சும் உள்ளுக்குள்ளே சரி பண்ணிடணும், எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். யாருக்கு எதிர்மறையான எண்ணம் பிடிக்கும் சொல்லுங்கள்? ஆக்சிடென்ட் ஆகிடும், செத்து போயிடுவோங்கிறது யாருக்கு பிடிக்கும்? இதே வந்துக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகுறது? அதனால் அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் எனக்குள்ளே இருந்த ஒட்டுமொத்த எனர்ஜியும் அது கொண்டுடுச்சு. அப்புறம் தான் புரிஞ்சிடுச்சு, சரி இப்போ அங்கே நமக்கு வேலை இல்லைன்றதை தெளிவாக புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ வெளியில் செய்கிற ஆக்ஷன் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீர் ஷிஃப்ட்டு என்ன பண்ணணும், பிரேக்குக்கு என்ன வேலை, கிளச்சுக்கு என்ன வேலை, ஆக்சிலேட்டருக்கு வேலை என்ன, கண்ணாடியில் இந்த ரியர் மிரரை பார்க்குறதுன்னா என்ன, இந்தாண்ட சைட் கிளாஸ் பார்க்குறதுனா என்ன, ஓவர் டேக் பண்ணுறதுன்னா என்ன, எப்படி கீர் போகணும், என்ன ஷிஃப்ட்டு போகணும், இதெல்லாம் கவனமாக என்னென்ன வேலைக்கு என்னென்ன ஃபங்க்ஷனுங்கிறத பொறுமையாக நிதானமாக உள்வாங்கிக்கிட்டு பிறகு முல்ல முல்ல டிரைவ் பண்ண தொடங்கினேன். இந்தாண்ட மன உணர்ச்சி, டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி, இது ஒரு பக்கம். இந்தாண்ட செயல்படுற செயல், டிரைவிங், இது ஸ்டேரிங்கு, ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, வாட்சிங், இதெல்லாம். இந்த நெகட்டிவ் மோஷன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வளருமா குறையுமா? எந்த விஷயத்துக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா வளருமா, ரெஸ்பாண்ட் விட்டிங்கன்னா குறையுமா? நான் ரெஸ்பாண்ட் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லன்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுலேருந்து விடுபட்டேன், இவனுடைய டென்சிட்டி வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது, இந்தாண்ட டிரைவிங் பர்ஃபெக்ஷனை முல்ல முல்ல கூடுது. என்ன எனர்ஜி வந்து அந்தாண்ட போயிட்டு இருந்த எனர்ஜி எந்தாண்ட திரும்பிடுச்சு, செயல் பக்கம் திரும்பிடுச்சு. செயல் பக்கம் திரும்பின உடனே என்னாச்சுன்னா, டிரைவிங் என்னாச்சு, ஒரு நேர்த்தியாக டிரைவிங் பண்ணுறது கொஞ்ச நாளில் வந்தாச்சு. நாம் இருந்தாலும் ஒரு டிக்ளர் நாம் பண்ணிக்கணும்ல, அப்புறம் நான் மட்டும் தனியாக கார் எடுத்துக்கிட்டு ஏற்காடு சாதாரண ரோட வீட்டு ரோட்டில் விட ஹில்ஸ் ரோட்டில் ஓட்டி செக் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லி தனிமையில் கார் எடுத்துக்கிட்டு ஏற்காடு ஹில்ஸ் தனியாக கார் போய், ஏற்காடு ரோடு பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப மேடு ரொம்ப ஏத்தமாக இறக்கமாக இருக்கும், டிரைவிங் இருக்கிறவங்களே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு வச்சிங்களேன். அந்த ரோட்டில் போய் சேர்வாயின் ஹில்ஸ் வரலும் தனியாக போய் நின்று பார்த்து எனக்கு நானே என்ன பண்ணிக்கிட்டேன், நவ் யூ ஆர் அச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். அச்சு தானே அது, எத்தனை வருஷம் மேட்ரு, 16 ஆண்டுகள். இது ஒன்றுக்கு தான் இப்படியா, மனசுக்குள்ளே டிரைவிங் ஒரு பார்ட், அந்த மாதிரி சோ மெனி ரேக்குகள் உள்ளே வந்து அடைக்கப்பட்டிருக்குது. நிறைய விஷயம் இருக்குது, கோபம், காமம், வெறுப்பு, பயம், இப்படி நிறைய விஷயங்களை அடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உணர்வுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? பய உணர்வு, கோப உணர்வு, காம உணர்வு, இப்படி எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட், வெறுப்பு உணர்வு, இப்படி எல்லாத்துக்குமே இந்த இதுக்கு பின்னாடி இந்த உணர்வு உணர்வுன்றது தான் வந்து பொதுவான விஷயம். இப்போ ஒரு மரம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்க,
மரத்தில் வந்து 10 கலர் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, எல்லாமே ஒரு ஆணி வேரில் இருந்து தான் இந்த 10 கலையும் பிரிஞ்சிருக்குதுங்கிறது கரெக்டாக. நாம் வந்து இந்த உணர்வை கரெக்ட் பண்ணணும், அந்த உணர்வை கரெக்ட் பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். எந்த கலையை வெட்டினாலும் என்ன ஆகுது, அது நல்லா வெட்ட வெட்ட நல்லா துளுக்குது. ஒரு கலையாக வந்து அதுலேருந்து பிரிஞ்சு பல கலையாக போகுது. நாமளும் வந்து என்னென்னமோ பிளேடு புது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு அறுத்து பார்த்தாலும் அது ஒன்று நிற்கிறதால வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஐயா என்ன சொன்னார், இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி என்றைக்கும் சீர் பண்ண முடியாது, கொஞ்சோண்டு பறித்து ஆணி வேர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் விட்டுருங்க, மரம் என்னாகும், அது என்னாகும் நாம் சொல்லவே தேவையில்ல, தன்னால் ஆட்டோமேட்டிக்காக பட்டு விழுந்துடும். நீங்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா சோத்து பிறக்கையும் நம்ம வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம். ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணால் போதும், ஓகே அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், நம்ம புரிஞ்சுருக்குறோம், அதனால் நமக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னாவே என்ன ஆகிடும், கொஞ்ச நாளில் எல்லாத்துலேருந்தே நீங்கள் படிப்படியாக, அதாவது என்ன ஒரே நாளில் இதெல்லாம் நிகழாது. எனக்கு இந்த இதிலிருந்து விடுபுறத்துக்கு குறைஞ்சது ஒரு ஏன்னா 16 வருஷங்கிறது எவ்வளோ டென்சிட்டியான மேட்ருன்னு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் எனக்கு 4-5 மாதமே தேவைப்பட்டுச்சு. அதாவது அந்த நெகட்டிவ் மோஷன் வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போல்லாம் எனக்கு அந்த சிந்தனையே கூட இல்லை. அப்படி ஒன்று இருந்துச்சாங்கிறது இப்போ சொல்லும்போது இந்த மாதிரி டாக் பேசும்போது தான் பேசுகிறேன், மற்ற நேரத்தில் அதை பற்றி சிந்தனையே கிடையாது. அந்தளவுக்கு மனசே வந்து வேறு ஒரு பரிணாமத்துக்கு மாறிடுச்சு, அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து அவங்கவுங்க தான் உணர முடியும், நான் எனக்கு உணர்ந்து தான் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. அதனால் ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை எண்ண உணர்வுகளையும் வெளி டீல் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. இப்போ நாம் சொல்கிறதுல இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், இந்த வெயில ஜெயிக்கணுங்கிறதுக்காக உள்ளே கண்டுக்காமல் இருக்கிறோமா, தயவு செஞ்சு யாரும் இப்படி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. வெளியில் செயல் செஞ்சு சக்ஸஸ் பண்ணணுங்கிறதுக்காக உள்ளே நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்கோமா, உள்ள நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் பிரதானம், நல்லா புரிஞ்சிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெளியில் செயல் செய்கிறதுக்காக உள்ளே வந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது இல்லை, உள்ள நம்ம ஒரு காலமும் ஒன்றுமே செய்ய முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயக்கம், நுரையீரல்கிட்ட சண்டை போடுற மாதிரி அப்படிங்கிறதுல நீங்கள் தீர்க்கமாக தெளிவாக முடிவு பண்ணி முடிச்சிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு பார்ட். ஐயா இன்றைக்கி 2 நாள் பேசுனதில், ஜீவனி பேசுனா, நான் பேசுனதில் எங்கேயாச்சும் மனசை உங்களால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்கிறீங்கிறோமா, இல்லை உங்களுடைய இத்தனை கால அனுபவத்தில் நீங்கள் மனசை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கீங்களா? அப்போ இல்லை. அப்போ அதை ஏதாவது கொண்டு வர நினைக்கிறது வீண் முயற்சின்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இதை புரிஞ்சிக்கிறது தான் ப்ரைமரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். இதை முடிச்சுக்கிட்டதுனால அகத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு முடிச்சுக்கிட்டதுனால வெளியில் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முயற்சி தான் வெளியில் செய்கிற செயல், புரியுதுங்களா. நம்ம வந்து வெளியில் செய்கிற செயலுக்காக இங்கே ஒன்றும் பண்ணாமல் முடிச்சிக்கிறது அல்ல, ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் இங்கே புரிஞ்சிக்கிட்டு விடுறதுனால அடுத்த ஆப்ஷனாக தான் வெளியில் செய்கிற செயல். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சிக்கிங்க, ஓகேங்களா. ஏன்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, சார் நான் உள்ளுக்குள்ளே விட்டுட்டு வெளியில் செயல்படுறேன் சாருங்கிறாங்க. அதுக்காக நம்ம இங்கே சொல்லி தந்தோம், நெவர். இப்போ அப்படியே சொன்னால் அப்போ வெளியில் சக்ஸஸ் ஆகணும்னா உள்ளுக்குள்ளே புறக்கணிச்சா சக்ஸஸ் ஆகிடணும், வெளியில் எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகிட முடியுமா? நம்ம என்னன்னா பலசு வந்து ஒரு சில முயற்சியிலே நம்ம தோல்வியடைஞ்சி ட்ரை பண்ணால் முட்டுருவோம். இந்த விஷயத்த புரிஞ்சிக்கிட்டதுனால என்ன பண்ணுறோன்னா வெளியில் ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான கோணத்தில் தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அது சக்ஸஸ் தான் வருமாங்கிறது நீங்கள் செய்கிற சின்சியரிட்டிலையும் உங்கள் முயற்சியிலையும் இருக்குது, வெளிக்காரியங்களை பொறுத்து மட்டும். ப்ரைமரி வந்து மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத விளங்கிக்கிறது தான் மிக 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 முக்கியமான பார்ட். நான் சொன்னதில் அகம் என்ன புறம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? கார் டிரைவிங் அனுபவத்தில் நீங்கள் என்னென்னு விளங்கிக்கிட்டீங்களா? நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணேன் இந்த ஐயாவோட கான்செப்ட் புரியாத போது என்னோடய மனசுக்குள்ளே நான் தொடர்ந்து போராடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு எனக்கு 16 வருஷமாக விட தெரியாமல் தவிக்கும் போது தான் ஐயா சொல்லி கொடுத்தாங்க, புரிஞ்சிக்கிட்டேன்.
ஃபர்தராக நான் உள்ளுக்குள்ளே சண்டை போகிறது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி வேட்டை நாய் கண்டுபிடிச்சிச்சு இல்லை, குழச்சி குழச்சி டேடான மாதிரி நான் 16 வருஷம் டயர்டாயிட்டேன். இவ்வளோதான். அதனால் மினிமம் அதனால தான் இந்தளவுக்கு நம்மளை வந்து என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பேச வச்சுருக்கிறதே நம்ம தோத்தது தான், அவ்வளோ முயற்சி பண்ணது தான். இல்லைனா எப்படி நம்மளால் பேச முடியும்? இன்னும் இப்படி மைக்கில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, இது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம்னு நினச்சிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் மைக் என்னுடைய அதேமாரி சொந்த அனுபவத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டேஜின்னு ஒன்று கூப்பிட்டு நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. எதிர்ப்புறவங்களாம் முதல்ல கண்ண முடிடுவேன், பார்க்க முடியாது. அடுத்தது உள்ளுக்குள்ளே வந்து பதிய விஷயத்த கடகட கடகடன்னு கொட்டி முடிப்பணும். தவிர அவங்க கேட்குறாங்களா கேட்கலையா ரிசீவ் பண்ணுறாங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தக்க 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 தக்கன்னு வாந்தி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருவேன். இதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இதே மாதிரி தான் அதுவும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஐயாட்ட மறுபடியும் கேட்டப்போ என்னங்க, உங்கள் வேலை உங்கள் கருத்தை சொல்கிறது, கை நடுங்கனா என்ன, வேத்தா என்ன, விறுவிறுத்தா என்ன, அது என்னமோ அது அது செஞ்சுட்டு போகுது, நீங்கள் எதுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் என்ன அக உணர்வா என்னது? உங்களுக்கு வேக்குதுங்க, தலையெல்லாம் சொட்டிங்க ஆகுது, எனக்கெல்லாம் கையெல்லாம் நான் அப்படியே சொத்த சொத நினைஞ்சிடும், உள்ளுக்குள்ளே பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுக்குவேன், கச்சிக்குள்ளே ரெண்டு கை வச்சுக்குவேன். ஏன் மொத்தமாக அந்தளவுக்கு உடம்புல சூடு ஆகிடும், ஏன்னா ஒரு டெலிவரி பண்ணுங்காட்டியும் அவ்வளோ ப்ரெஷர் ஆகிடும். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பேச பேச இப்போதான் சொன்னோம்ல, நெகட்டிவ் மோஷனுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டுட்டு நாம் பேச வேண்டிய விஷயத்துக்கு கவனம் செலுத்த செலுத்த என்ன ஆகுது, இது குறையுது, செயல்பாடு கூடுது. அந்த மாதிரி பேச தொடங்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே எனக்கே புரிஞ்சிருச்சு, நாம் வந்து நமக்கு இருக்கிற இந்த இதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இப்போல்லாம் வேக்கிறது இல்லைங்க, அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, இப்போலாம் நல்லா ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து இப்போ எதிர்ப்புறலாம் யாரையும் பார்த்து என்னால் பேசவே முடியாது, அப்புறம் அதெல்லாம் பார்த்து பேச தொடங்கிட்டேன். இன்னும் எஸ்பெஷலி லேடிஸுக்கிட்ட நோ சான்ஸ். பொம்பளைங்களுக்கு எதிர்ப்பு லேடிஸ் பொம்பளைங்கன்னு சாரி தப்பாக சொன்னீங்க, ஒரு 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 பெண்ணுக்கிட்ட எதிர்ப்புற என்னால் அவங்கள பார்த்து பேசவே முடியாது. சைட் டைப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்த வாட்டி இப்போல்லாம் அப்படிலாம் அந்த இதே எனக்கு டோட்டலாக போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரில. இப்போ அவங்க அவங்கன்னா வாக்கா எப்படி இருக்கீங்க என்ன அப்படி, அதாவது ரொம்ப கேஷுவலாக. இன்னும் சொல்லணுன்னா ஒருத்தர் இப்போ தான் பார்க்குறனா கூட கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட நம்மளால் வந்து ஈஸியாக மிங்கிளாகி பேசிக்கிற கண்டிஷனுக்கு இன்றைக்கி என்னுடைய மனநிலை மாறிக்குதுங்கிறது தான் நான் கண்டுபிடிச்ச விஷயம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? நேற்று சொன்னது என்ன, இன்றைக்கி சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ அடுத்தது இதை வச்சு இன்னொரு இதனுடைய கண்டினியூஸாக இன்னொரு சாப்டர் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வெளியில் செய்கிறதுக்கு வேலை இருந்தது, நான் ட்ரை பண்ணேன், அதில் ஒரு அர்த்தம் இருந்தது. இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன், ஓகே சாப்பிட்டாச்சு, பெட்லேயும் படுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன வெளியில் செய்கிறதுக்கு வேலை இருக்குது? நீங்களாம் யாரும் படுத்தா வேலையை செய்கிறது இல்லையா? அப்போ தான் நம்ம ஆபிசியோ திறக்கிறோம். அதான் அப்போ தான் நம்ம ஆபிசியை ஸ்டார்ட் பண்ணுறதே அப்போ தான். ஆபிசியில் கூட ஆபிஸ் பார்க்குறது இல்லை, வந்த உடனே நல்லா படுத்தவுடனே ரைட்டு நாளைக்கு அப்படின்னு ஆரம்பித்து அது பாட்டுக்கு எந்த வேலையும் செய்கிறதில்ல, உள்ளுக்குள்ளே ஒரே ஃபைலாக டிக்கு, ஒரே இது நாளைக்கு இதை பண்ணும் அதை பண்ணும் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் யோசிச்சுட்டு இப்படி கடிகாரத்தை பார்க்க வேண்டியது. 10:30 ஆகிடுச்சா, 11:30 ஆகிடுச்சா, 2 தடவை ஒன்றுக்கு போகிறது, 1 தடவை தண்ணி குடிக்கிறது, இப்படி தானே இருக்கிறோம். இப்போ நான் கேட்குறது, நமக்கு இப்போ நைட்டு படுத்த வாட்டி ஆஃபீஸ் ஏதாவது செய்ய போகிறோமா? நீங்கள் அது சம்மந்தமாக யோசிக்கிறதுல ஏதாவது பிரயோஜனமா? நைட் போய் நீங்கள் ஆஃபீஸ் பண்ண போகிறீங்களா? அதை தான் நீங்கள் உடம்பு தான் டயர்டாகி படுத்துட்டீங்கம்மா, மனசுக்குள்ளே மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, வேலை செய்கிறதுனால பிரயோஜனம் இருந்தால் வேலை செய்யலாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறனால என்ன அதுக்கப்புறம் ஏதாவது போய் அந்த செய்ய வேண்டிய வேலை நடந்துருதா? நடக்கலையே, உங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது வந்து தூக்கமும் சுத்தமாக போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸில் சிஇஓ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க தெரியுமா, அவர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை பாஸ் அப்படின்னார். என்னங்கண்ணே, ஆஃபீஸ்லேருந்து வந்தேன்னா தூங்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்குது பாருங்கள், மைண்டு செட்ரேட்டே ஆகாது, செடிமெண்ட்ரேஷனே ஆகாது. பூரா பார்த்தீங்கன்னா
நாளைக்கு செய்கிற வேலை, அடுத்து செய்கிற வேலை, நாளைக்கு யாரை அணுகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுவே போட்டு திருப்பி 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 ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிம்பார். இதுதான் இதிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியல அப்படிங்கிறது அவருடைய பெரிய பிரச்சனையாக சொன்னார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் இப்போ ஏதாவது ஆஃபீஸ் பார்க்குறீங்களா அப்படின்னேன், நைட்டில் போய் அவங்ககிட்ட பேச போகிறீங்களா அப்படின்னேன். இது எல்லாமே நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிறது. சரி, நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்லுங்கன்னார். டைரி எடுத்து வச்சுக்கிங்க, நைட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு டைரி எடுத்து வச்சு நாளைக்கு செய்கிற வேலையை என்னென்னு ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இது அதெல்லாம் செய்யணுங்கிறத குறித்து வச்சுக்கிங்க அப்படின்னு. ஆமாங்க, அப்படி தாங்க குறித்து வச்சேன்னார். சரிண்ணே, குறித்து வச்சுட்டு படுப்பேங்க, கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு சூப்பர் ஐடியா வரும் அப்படின்னாரு. எந்திச்சி அதை நோட் பண்ணி வைப்பாரோம், மறுபடியும் படுப்பாரோம், கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விடிய விடிய தூங்காமல் ஐடியா எழுதிக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு. ஆமாங்கண்ணா. அப்போ எங்கே இங்கே தூங்குவீங்க அப்படின்னா, காற்றுல போய் ஆஃபீஸில் எந்த வேலையை பார்க்குறது, விடிய விடிய தான் நீ தான் ஆஃபீஸ் ஆஃபீஸில் பார்க்க வேண்டியது ஆஃபீஸில் பார்க்கல, விடிய விடிய வீட்டில் உட்காந்து டைரி எழுதி உனக்குள்ளேயே நீ ஆஃபீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்றது தெரியுதா அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னார். ஒரு வேலை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு, நீங்கள் டைரி எடுத்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கிங்க, சாப்பிட்டு நாளைக்கு என்னென்ன பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பொறுமையாக நீயாவே வரலனா கூட யோசித்து ஒரு அரை மணி நேரம் எல்லா வகையிலையும் எழுதி ஃபில் பண்ணி டைரியை மூடி வச்சுட்டு, டைரியை மூடுற மாதிரி உன்னுடைய ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இனிமேல்ட்டு எவ்வளோ பிரமாதம் பிரமாதமான ஐடியா வந்தாலும் விடிஞ்சி நாம் பேசிக்கலாம் அப்படின்னு ஃபைலை மூடுறது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்பையும் மனசு ஓயிலிங்க, அது பாட்டுக்கு தொடர்ந்து எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னாரு. நான் என்னென்ன சிந்தனைங்கிற பகுதியில் தான் உனக்கு வேலை இல்லை, என்ன வர்றதை நாம் எதா பண்ண முடியுமா, எண்ணம் வர்ற பகுதியில் நம்ம எதாவது செய்ய முடியுமா, எண்ணத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லை. தாட்டை தாளாட்ட ஆக்கிக்கன்ட்டேன். தாட்டு என்ன ஆகிடுது, தாட்டெல்லாம் தாளாட்டு, நீயே அதை வந்து எடுத்து மட்டும் கையில் எக்ஸிக்யூட் பண்ணி சிந்திக்கிறதுல மட்டும் சிந்திக்காமல் முட்டுரு. அது நாளடைவில் நீங்கள் வந்து அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, பொதுவாக நீங்கள் வர்ற தாட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால தான் அது வறட்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது. நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, இப்போ ஒரு ஏதாவது சொல்லணும்னா, இது வந்து ஒரு சின்ன நாலு பத்து பக்கம் இருக்கிற புக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் வந்து பொழுதுங்க சிந்திச்சு இவ்வளோ பெருசு பண்ணிடுறீங்க. நீங்கள் சிந்திக்காமல் விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த புக்கு சின்னதாகி ஒரு காலத்தில் எல்லாமே போயிடுது. இதுக்கு யார் காரணம், நமக்கு அறியாமையே தான் காரணம். இப்போ நம்ம புரிஞ்சிக்கிட்டோம், இனிமேல்ட்டு நாமலாம் உள்ளுக்குள்ளே போட்டு சிந்திக்கணுமா, வேலைக்கு சிந்திச்சுக்குங்க. நமக்கு வந்து அறிவு பகுதின்னு இருக்குது, அறிவு அறிவுனா என்ன, நாலேஜ் பார்ட். நாலேஜ் பார்ட்டுக்கு வேலை மனசுக்குள்ளேயா, மனசுக்கு வெளியில் செய்கிற வேலையிலையா? ஆயின்மெண்ட்டோட யூஸ், ஆயின்மெண்ட்டை குடிப்போமா, ஆயின்மெண்ட்டை எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, அறிவுன்னா ஆயின்மெண்ட்டு தான், புரிஞ்சுதா, அறிவுன்னா ஆயின்மெண்ட், அதை வந்து வெளிப்புற உபயோகம்னு சொல்கிற எக்ஸ்டர்னல் யூஸுக்கு ஒன்று தான் அறிவை பயன்படுத்தணுமோ தவிர, ஆயின்மெண்ட்டை சிறப்பு மாதிரிலாம் குடிக்க முடியவே முடியாது. முதல்ல நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ என்னென்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் வரட்டும் சார், பிரச்சனை வந்த உடனே நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு பாட்டு தான் சொல்லி கொடுத்துருக்குறோம், ஒன்று அகம் மற்றொன்று புறம். இந்த பிரச்சனை அகம் சம்பந்தப்பட்டதா புறம் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு உங்களால் பிரிக்க முடியுமா, பிரிச்சுக்கலாமா, இல்லை அதுவே உங்களுக்கு தெரியாதா இல்லை தெரியுமா? ஏன்னா இப்போ ரெண்டு நாள் நீங்கள் வகுப்பு வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஏதோ எந்த பிரச்சனை எக்ஸோ யூசட் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கட்டும், அதையே நான் கேட்கல, அந்த பிரச்சனை அகம் சம்பந்ததா புறம் சம்பந்தப்பட்டதான்னு உங்களால் பிரிக்க முடியுமா முடியாதா? அகம் சம்பந்தப்பட்டதுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்லுவீங்க, நீங்களாம் இப்போ ஜட்ஜஸ், நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள், அகம் சம்பந்தப்பட்டதுன்னு அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது, செஞ்சாலும் வேஸ்ட்டு அப்படின்னு புரிஞ்சிடுச்சுன்னா அங்கே நம்ம செயல்பட மாட்டோம். வேட்டை நாய் கண்டுபிடிச்ச மாதிரி, நான் கண்டுபிடிச்ச மாதிரி, நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி விட்டுரும். ஓகே, புறம் தான், புறம்ங்கிறது செயல்களம், செயல்களம்னா ஆக்ஷன் ஓரியன்ட், அங்கே வந்து நமக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சுருக்கணுங்கிறத கூட நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தெரியலன்னா, இப்போ படிப்பு சம்மந்தப்பட்டதுன்னா அதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணலாம், ஐயா எனக்கு தெரியல இது என்னென்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டு அந்த வழிமுறையை கூட நம்ம எடுத்துக்கலாம், கைடன்ஸாக எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு வந்து ஒரு பிளம்பிங் வேலை தெரியுமா, ஒரு எலக்ட்ரிஷியன் எல்லா வேலையும் நமக்கு தெரியுமா, தெரிலன்னு நம்ம என்ன பண்ணுவோம், சார் இந்த லைட் ஏரியில் கொஞ்சம் வந்து என்ன பாருங்கள், அந்த ரூமில் பாத்ரூமில் தண்ணி வேலை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், எனக்கு எல்லாமே எனக்கு பிளம்பிங் எலக்ட்ரிஷியன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்கிறதுக்கு நம்ம இருக்கிற அறிவு, எனக்குன்னு ஒரு தொழில், எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, அதை நான் செஞ்சால் போதும்.
ஓகேங்களா. தெரியாததுக்கு நம்ம எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்கிட்டு நம்ம செஞ்சால் போதும். நமக்கு வேலை உள்ள வேலை இல்லைன்றது நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, வெளியில் செய்கிற செயல் பக்கத்தில் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் டீல் பண்ணால் போதும். இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா நான் இதுக்கப்புறம் இன்னும் அடுத்ததாக போகிறத விட இதை நல்லா கிளாரிட்டியாக ஆழமாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதில் யாரும் சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. இன்றைக்கி ரெண்டு நாள் வகுப்பு நீங்கள் நடந்து முடிஞ்சுது. ஏன்னா நம்ம அடுத்தது போகிறத விட இதில் கிளாரிட்டியாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபர்தராக நம்ம என்னங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இது புரியுதா? இதில் எங்கேயாவது டவுட் இருக்கா? தயவு செஞ்சு டவுட் இருந்தால் நீங்கள் ஓப்பனாக, சார் இந்த இடத்துல எனக்கு புரியல இது எப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இல்லை உங்கள் ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு ஏதோ ஒரு சொல்யூஷன் கூட சொல்லலாம். சப்போஸ் எனக்கு இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலன்னு நீங்கள் கேளுங்க, அதை கூட நம்ம சொல்லலாம். அப்படி எதாவது இருக்கா? எல்லாருமே ரொம்ப ஞானி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சார், நல்லா தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்றும் விடுற மாதிரி தெரிலன்னு மாதிரி எதாவது நினைக்கிறீங்களா? இல்லை அப்படியே தான் இருக்கா? நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தூங்கணும்னா தப்பு. இப்போ காத்தா இருந்து ஒரே பாடம் ரொம்ப பாடமாக இருக்குப்பா அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஓகேவா? காத்தா இருந்து ஒரே லெசன் மாற்றி லெசனு அகமா புறமா பெரிய அக்க போகிறா இருக்குப்பா. நான் யாருன்னு வேற போட்டு. ஆ சரி நான் கேளுமா. சரி அண்ணா வேணாம் விட்டுருங்கண்ணா. சரி சரி அம்மா அம்மா ஒன்றை கவர் பண்ண மாட்டாங்கம்மா, உன் வார்த்தை மட்டும்தான் வரும், பயப்படாம கேளுமா. வணக்கம்ண்ணா. ம், எனக்கு வந்து இப்போ தாட்டு திங்கிங் சொல்றீங்க. சரி எது தாட்டாக வருது, எதை நான் நீயா அறிவுபூர்வமாக நீயா செயல் எடுத்து அதை சிந்திக்கிறது தான் திங்கிங்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி புரிகிற மாதிரியே இருக்குது ஆனால் புரியல. ஆமாம் சரி சரி பரவாயில்ல சொல்லுமா, புரிஞ்சுக்கணும் தானே சொல்கிறோம். திங்கிங்கு நான் எப்போ எது தாட்டு எப்போ நான் அதை திங்க் பண்ணுறேன், எப்போ அதோட நான் சேர்றேன், எப்போ அது மேலே சவாரி செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. ஆமாம். ஆனால் எது தாட்டு எது நான் அதை எப்படி திங்க் பண்ணுறேன், எப்போ அதோட போய் ஜாயின் பண்ணுறேன்றது தெரியல. வெகு நேரம் இப்படி போயிட்டே தான் இருக்குது. சரி 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 போய் இப்படி சொல்லியிருக்காங்க, இதை நம்ம இப்படி செய்துட்டோம்னு சொல்லி தெரியுது. சரி அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டு வெளியே வந்தனா வரவே இல்லை. சரி வரல. சரி 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 யூடியூப்ல ஐயா பார்த்து தாட் வந்துச்சு நம்ம திங்க் பண்ணிட்டோன்றது. ஆமா இப்படி பண்ணிருக்கிறோம்னு தெரியுது, ஆனா திரும்ப திரும்ப அதை ஒரே தவறை தான் நான் செய்தே தான் இருக்கிறேன். சரி சரி வந்த தாட்டை நான் எப்போ திங்கிங்காக எடுத்து திங்க் பண்ணுறேன், எப்போ அதோட நான் ஒத்து போகிறேன், எந்தெந்த ஒன்று ஒரு எண்ணம் வந்துச்சு அதில் ஏறி அதுலேருந்து இங்கே அதுலேருந்து இங்கே அதுலேருந்து இங்கே அளவு கடந்து வருது. ஏதோ குறிப்பிட்ட வருதுன்னு அளவு கடந்து வருது. சரி சரி இது எப்போ நான் திங்கிங்காக எடுத்தேன்றதே தெரியல. எது தாட்டு எது திங்கிங்னு எனக்கு நிஜமாக தெரியல. சரி 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 எனக்கு இது கொஞ்சம் சரி. இப்போ உனக்கு வந்து என்னன்னு கேட்குறவங்க நீ சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரியாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லு. எனக்கு வந்து தாட்டுன்னா என்ன திங்கிங்னா என்னன்னு வேறுபடுத்தி பார்க்கவே எனக்கு தெரியல அப்படின்னு நீ சொல்கிற. ஓகேவா? வந்த தாட்டை நான் எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேங்கிறதும் எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நீ சொல்ல வர்ற விஷயம். கரெக்டாக இதை உனக்கு வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிட்டால் உன்னால் புரிஞ்சிக்கிட்டோன்னு அடையாளம் ஆயிருமா? சரி ரைட். இப்போ என்ன சொல்கிறேன், நீ இங்கே உங்கள் ஊர் எந்த ஊர்? பாண்டிச்சேரிலேருந்து நீ சேலம் வந்திருப்பியா? சரி பாண்டிச்சேரிலேருந்து சேலம் வரணும்னு உனக்குள்ள முதல்ல ஒரு ஐடியா வந்திருக்குமா? அதுக்கு பேர் என்ன? இந்த கேம்புக்கு போகணும்னு ஏதோ ஒரு உனக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கும் இல்லம்மா? இந்த கேம்புக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பீர்கள் இல்லை? எண்ணம் வந்திருக்குமா? எண்ணம் வந்தானே நீ செயலாக்கம் பண்ணுவேன். எண்ணம் வந்த உடனே சரி என்னைக்கு போகலாம், எப்போ போகலாம், காத்தால பஸ் ஏறலாமா, இல்லை முத நாள் நைட்டே போயிடுவோமா அப்படின்லாம் நீ முடிவு பண்ணல. அதெல்லாம் என்ன, அது தானாக வருதா நீயா சிந்திக்கிறியா? இல்லைம்மா நீ வந்து பகவத் பவன் கேம்புக்கு வரணும்னு ஒரு தாட் வந்துச்சுமா நீ முடிவு பண்ணிட்ட. ஓகேவா? அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், நம்மகிட்ட கார் இருந்தால் காரில் போகலாம், எதில் வேணாலும் வரணும்னு வச்சுக்கோ. எதில் போகலான்னு நம்ம ஒரு முடிவு பண்ணுவோமா? இல்லை எத்தனை மணிக்கு போகலான்னு முடிவு பண்ணுவோமா? கிளம்புறதுக்கு முன்னே சாப்பிட்டே போயிடலாமா, இல்லை வழியில் சாப்பிட்டுக்கலாமா? இப்படி எத்தனையோ சிந்தனைகள் வருமா இல்லையா? அதெல்லாம் என்ன நீயே சொல்லு, நான் சொல்ல நீ சொல்லு. அது என்ன என்ன அது சொல்லு. அவங்க சொல்லட்டும், அதெல்லாம் என்ன நீ சொல்ல. நான் உன்னை
நீ சொல்லு அது என்ன, நீ நீ என்ன நினைச்சாலும் தப்பு இல்லை, தப்பாக சொன்னால் கூட தப்பு இல்லை, நீ என்ன சொல்கிறனா நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்ல. இல்லை அது நான் தான் முடிவு பண்ணி, நான் தான் யோசித்தேன். சரி பரவாயில்ல, நீ தான் யோசிச்ச, வந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செயல்படுத்தணும் நீ யோசிச்சிருக்கிறது தானே. பஸ்ஸில் போகணுமாங்கிறது ஒரு செயல். இந்த டைமுக்கு இங்கே போனால் அப்புறம் அங்கே போனால் சாப்பாடு கிடைக்குமோ, இதில் சாப்பிட்டு போயிடலாம்னு முடியும், இதெல்லாம் எது அறிவுன்னு சொல்லுவியா? உன்னுடைய அறிவு தானே உன்னை வழி நடத்துது. ஏமா பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் போகலாம், எங்கே சாப்பிட்லாம், நம்ம கரெக்டாக போயிடலாமா தெரியல. அதை என்னமோ சொல்லுவா. ஏமா இப்போ எதில் போகணும்னு உனக்கு தெரியுதுங்கிறத என்ன சொல்லுவ, அதை என்னன்னு சொல்லுவியா? இல்லைம்மா பஸ் உனக்கு 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 எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோ, நீ பஸ்ஸே ஏற முடியாத. நீ பாண்டிச்சேரியிலேருந்து சேலம் வந்திருப்பீல்ல, உனக்கு எதுவுமே தெரியல, நீ எப்படி பஸ்ஸில் ஏறுவேன்? உனக்கு தான் எதுவுமே தெரியாது, நீ எப்படி பஸ்ஸில் ஏறுவேன்? அம்மா 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 நீங்கள் பேசாதீங்க ப்ளீஸ். அவங்க பேசுகிறாங்க, நான் அவங்க கிட்ட சொல்கிறேன், விட்டுருங்க. அவங்க என்ன அவங்க சொல்லிட்டோம், அட்லீஸ்ட் அவங்க ஒரு புரிய வைக்கணுங்க தான் நம்ம முயற்சியாக எடுக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ நீ பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேலம்மா போகணுன்னு முடிவு பண்ணிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ அறிவை கொண்டு யூஸ் பண்ணியாமல் நீ எப்படி வந்தீங்க? ஏன்னா தெரியாமே அப்படியே ஏதோ ஒரு பஸ் அப்படியே ஏறிட்டோம் அப்படின்னு வந்தியா? போகணும்னு நான் தான் முடிவு பண்ணி தான் வந்தேன். சரி இல்லை இல்லைம்மா, இந்த பகவத் கேம்ப்புக்கு வரணும்னு முடிவு பண்ணேன் ரைட்டுமா, அதுக்கப்புறம் பஸ் ஏறிப்ப இந்த டைமுக்கு அங்கே போய் ரீச் அவுட் ஆகணும், இதெல்லாம் எல்லாம் உனக்கு யோசிச்சிருக்கு, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கலையா? எல்லாமே நான் யோசனை பண்ணி தானே. ஆமாம் அதான், அது அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவா, அப்படி யோசிக்கிறீங்கள அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவான்னு கேட்குறேன். நீ அப்படி யோசிக்கிறீல்ல அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவேன். என்ன வரதாலும் போல தப்ப கூட சொல்லு, ஒன்றும் தப்பு அது என்னன்னு அதை சொல்லுவேன். சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். அறிவோட இப்போ ஏமா பஸ்ஸில் ஏறுறது அறிவு இல்லாமல் எப்படிமா ஏறுவ? என்னம்மா சொல்கிற, நீ பஸ்ஸில் ஏறுறது கூட அறிவு இல்லாமல் ஏறுவியாமா? பாண்டிச்சேரியில் இல்லை, பாண்டிச்சேரியிலேருந்து சேலம் பஸ்ஸில் ஏறணுன்னா ஒரு ஆளே அறிவு இல்லாமல் நீ ஏறுவியா? இல்லை நான் கேட்குறேன், இல்லை நான் உன்ட்ட நீ இது நீ தப்பாக நினச்சிக்காத, நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கோ. நான் சொல்கிறது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சேலம் பஸ் ஏறுற, உனக்கு அறிவு இல்லைன்னா நீ எந்த பஸ்ஸில் ஏறுன்னு உனக்கு முதல்ல எப்படி தெரியும்? நீ புரிஞ்சிக்கோ, நான் உன்னை ஆர்கியூமெண்ட் பண்ண மடக்கிறதுக்கு கேட்கல, நீ விளங்கிக்கணுங்கிறதுக்கு தான் உனக்கு இந்த அளவுக்கு நான் எப்படியாவது உனக்கு வந்து ரீச் அவுட் பண்ணணுங்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிக்குவியா? பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, சேலம் பஸ்ஸில் ஏறிவியா? எல்லாம் பஸ்ஸு தான், எதில் வேணாலும் ஏறிக்கலாம். நீ எதுக்கு சேலம் பஸ்ஸானு தொலைவி அது என்ன நேரம் போய் சேருன்னு தேடி ஏறி உட்காரோம்ல, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். அப்பா சந்தோஷம், அறிவு தானே அதுக்கு பேர், அறிவு தானே? இந்த மாதிரி நீ யோசிக்கிறதுக்கு பேரெல்லாம் அறிவுமா? ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயம் உனக்கு நடக்குது அதுக்கு இந்த மாதிரி நீ யோசிக்கிறீல்ல, என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீல்ல, அதுக்கு பேரெலாம் என்ன அறிவு? இன்னொன்று, முத முதல்ல உன்னோடைய கவனமே இல்லாமல் ஒன்று வருது இல்லை, அதுக்கு பேர் என்ன? உன்னுடைய முயற்சியே இல்லாமல் உனக்கு வர்றதுக்கு பேர் எண்ணம், தாட். அங்கே வந்து நீலாம் முயற்சி பண்ணுறதில்ல, வந்த வாட்டி தான் உனக்கு இது என்ன சேலத்துக்கு கேம்புக்கு போகணுங்கிறது, வந்ததுக்கு பிறகு தான் போகணுங்கிற எண்ணமே உனக்கு வருது. நமக்கு இப்போ இந்த மாதிரி வந்திருக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? வந்ததுக்கப்புறம் தெரியறதுக்கு பேரெல்லாம் எண்ணம். உனக்கு ஏதாவது அடுத்தது இதுதான் வரும்னு உனால் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு எது வேணாலும் வந்ததுக்கு வந்ததுக்கு பிறகு தானே எனக்கு இது வந்திருக்குதுன்னு சொல்கிற, அதுக்கு பேரெல்லாம் என்ன? ஆமாம் புரியுதில்ல, அதாவது உன்னுடைய முயற்சியே இல்லாமல் உனக்கு தெரியுதில்ல, அதுக்கு பேரெல்லாம் எண்ணமா? உன்னுடைய எஃபர்ட் எங்கே கொஞ்சம் கூட கிடையாது, வந்த பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு உனக்கு தெரியுதில்ல, அதுக்கு பேர் எண்ணம். சொல்லியிருக்கிறோம் இதை வந்து ஒன்று ஆக்க வேண்டியது உன்னுடைய, நீ தான் அதை வந்து ஒவ்வொரு தடையும் வந்து இப்போ நீ போய் வீட்டில் அடுத்து நீ உட்கார, ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன், உனக்கு ஏதோ ஒரு எண்ணம் உனக்கு அறியாமல் ஃபஸ்ட்டு வர்றது, வந்த பிறகு உனக்கு உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? உமாவுக்கு கவனமே தெரியாமல் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சிந்தித்து தள்ளுறீங்க,
அப்புறம் ஒரு கட்டத்தில் உமாவுக்கே தெரியுது நான் தான் இதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறது உமாவுக்கு ஒரு கட்டத்தில் தெரியுமா இல்லை தெரியவே தெரியாதா? தெரியுது. ஒரு கட்டத்தில் தெரியுமா? வந்த ஒரு தாட்டை ஒரு மணி நேரமாக நான் தான் போட்டு திருப்ப திருப்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்கிறது உமாவுக்கு தெரியுமா தெரியாதா? நான் அப்படியே வரேன், நீ அடுத்து க்ளோஸ் பண்ணிடாத, அதுக்கு முன்னாடி இது பண்ணிடாத. உனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் அதை கையில் எடுத்து சிந்திக்கணுமா இல்லை சிந்திக்கிறதுலேருந்து விடுபடலாமா? இல்லைம்மா, நான் சொல்கிறது உனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாட் வந்துச்சு, நீ ஒரு அரை மணி நேரம் உமாங்கிறவங்களுக்கு கவனமே இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் சிந்திச்ச, அது கூட தப்பு இல்லை. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்ட நான் தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது உனக்கே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகும் அதே விஷயத்தை நீயே வழினா சிந்திக்கணுமா இல்லை சிந்திக்கலேருந்து விடுபடலாமா, அதை மட்டும் சொல்லு. இல்லை இல்லை, நீ இப்போ நம்ம செயலை பற்றியே போகல, ஏன்னா நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தான் நான் சாப்டர் வைஸாக போயிட்டுருக்கிறேன். இப்போ முதல்ல எண்ணம் வந்துச்சு உனக்கு தெரியல, முக்கால் மணி நேரம் உனக்கு தெரியாமே சிந்திச்ச, அதுவும் எண்ணமாகவே நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். உனக்கு எப்போ நல்லா நான் தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுதோ அப்போ தான் உமாங்கிற கேரக்டரே வராங்க. அதுக்கு முன்ன வரல, அதுக்கு பேர் பூராமே தாட்டுன்னு முடிச்சுக்கோ. முடிச்சுக்கலாமா? உனக்கு கவனம் இல்லாமல் இருக்கிற அத்தனையுமே தாட்டுமா? இது இப்போ புரியுதா இல்லை இதுவும் புரியலையா? கவனத்துக்கு வந்த பிறகுதான் உமாவே வரா அப்படி, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் உமாவின் அறிவு செயல்படுது. ஓ, சேலம் பஸ் ஏறணும், நாம் ஏதோ பஸ் ஏறக்கூடாது, நம்ம சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் தான் அறிவுக்கு வேலையே எங்கன்னா உமா வந்த பிறகு தான், அதுக்கு முன்னிலை வரலும் அங்கே வேலையே கிடையாது. இது புரியுதா புரியலையா? அந்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாம்ளே அங்கே இல்லையே. எது இருந்துச்சு? நம்மளுடைய அன்கான்சியஸ் பார்ட், என்னுடைய கவனமற்ற நிலை தான் அந்த முக்கால் மணி நேரமும் இருந்திருக்குது. 45-50 நிமிஷம் உமாங்கிறதுங்களே வரல, நான்கிற தன்மையே இல்லாமல் அந்த வெறும் எண்ண பதிவுகள் அழுத்தம் மட்டும் இருந்திருக்குது. புரியுதா? இதுவும் புரியலையா? இல்லை, அதெல்லாம் அடுத்த சாப்டர். நான் இந்த சாப்டர் உனக்கு புரியுதா புரியலையா நீ முதல்ல அடுத்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து உடனே முதல் பக்கத்துலேருந்து 10வது பக்கத்துக்கு போகக்கூடாது. 2வது பக்கம் வரணும், 3வது பக்கம் வரணும், 4வது பக்கம் வரணும், 5வது பக்கம் வந்து என்ன தான் வர முடியுமோ தவிர உடனே எனக்கு இப்போ வெளியில் போய் ஒரு மணி நேரம் போனதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம்ளே எல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன ஆகும்னா, இப்போ எப்போல்லாம் புரிஞ்சுக்கிறியோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஒரு மணி நேரம் இருக்குது பத்தியா, அது வந்து கொஞ்ச நாள் 50 நிமிஷமாக குறையும், 50 நிமிஷம் 40 நிமிஷமாக குறையும், 40 நிமிஷம். இதுக்கு வந்து உனக்கு ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா ஒரு 6 மாதம் ஆகலாம், தெரியாது. நீ எவ்வளோ உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னேன் டிரைவிங்க்கு எனக்கு 6 மாதம் தேவைப்பட்டுச்சுன்னு, உனக்கு கூட ஒரு 6 மாதம் தேவைப்படலாம். நீ என்ன பண்ணலாம்னா, உனக்கு தெரிஞ்சால் நீ அதிலிருந்து தெரியும் போதெல்லாம் விடுபடுறதுல உனக்கு எதாவது கஷ்டம் இருக்கா, அதை மட்டும் சொல்லு. தெரியாமல் போகிறத பற்றி, தெரியாமல் போகிறத 2 மணி நேரம் போன பிறகு அதை கூட வருத்தம் கிடையாது. உனக்கு தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் நீ சிந்திக்கணுமா சிந்திக்கலேருந்து விடுபடலாமா, இதுக்கு மட்டும் பதில் சொல். செயலை பற்றி இப்போ பேசவே இல்லை, சொல். விடுபடலாம், விடுபடணுங்கிறது வேற, விடுபட முடியுமா முடியாதா? முடியுமா? அப்பாடா ரொம்ப சந்தோஷம். சரி, இது ரெண்டும் புரிஞ்சுதா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, சிந்தி அது சம்மந்தம் அப்புறம் தான் நீ வர, உமாங்கிறவங்களே வராங்க. நம்ம என்ன செய்யணுங்கிறது உமாவோட அறிவுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்படுறதுங்கிறது. அதுக்கப்புறம் இப்போ எண்ணம்னா என்னன்னு புரிஞ்சிச்சா, சிந்தனைனா என்னான்னு புரிஞ்சிச்சா, செயல்படுறதுனா என்னான்னு புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதா? நான் சொல்கிறேங்கிறதுலாம் ஒத்துக்காதம்மா, உனக்கு பரிபூர்ணமாக புரிஞ்சால் மட்டும் ஒத்துக்கோ. அம்மா, இது வந்து உனக்கு தெரியாத பகுதியை பற்றி நான் பேசவே இல்லை. உனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நீ செய்கிறது கூட உனக்கு தெரியாதா? மற்றவங்களெல்லாம் விட்டுரு, ஒன்றை மட்டும் நீ பாரு, அதெல்லாம் பிற்படுற. மற்றவங்களை பார்க்குறது 2வது. அம்மா, இல்லை 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 இல்லை, நான் சொல்கிறது என்ன, இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீ ஒன்றை வந்து முழுமையாக பார்த்துட்டு வாட்டி தான் மற்றவங்களை வெளியில் பார்க்குறதுங்கிறது அது அடுத்த கட்டமான விஷயம். முதல்ல ஒன்றை வந்து நீ ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கணும், முடித்த வாட்டி தான் நெக்ஸ்ட்டு வெளியிலங்கிறது அடுத்த கட்டமான விஷயம். உங்களையே முடிவு கூறாமல் நீ எங்கே வெளியில் போய் என்னத்தை பண்ண முடியும்? உங்களையே எங்கன்னு நீ முடிவு கூறலையே, அதுக்கப்புறம் தானே வெளியில் போய் டீல் பண்ணுறதுங்கிறது இருக்குது.
நாம் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பேசணும், வேறு வழி இல்லை. நீங்கள் நிறைய படிக்கணும். எந்த புத்தகமாக படிச்சிருக்கீங்களா? இந்த அந்த எந்த கதையும் கேட்கல. பகவத்ஐயா புக்கு என்ன படித்த? சரி, முதல்ல நீ என்ன பண்ணும், படிக்கணும். மொத்தமாக மற்ற வேலை செய்கிறத நிப்பாட்டணும். ஆன்மீக சம்பந்தமாக செய்கிற அத்தனை வேலையும் நிப்பாட்டணும். இல்லைம்மா, நான் சொல்கிறது கேட்டுக்க. நீ ஆன்மீக சம்பந்தமாக செய்கிற அத்தனை வேலையும் நிப்பாட்டிட்டு பகவத்ஐயாவோட தாட் அண்ட் திங்கிங்னு சின்னதாக ஒரு புக் இருக்குது தெரியுமா, அதை ஒன்று மட்டும் திருப்ப 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 நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும். வேறு எதையுமே பண்ணக்கூடாது. உனக்கு ஓய்வு நேரம்னா வேறு எதையும் செய்யக்கூடாது, எடுத்து படிக்கணும். ஓய்வு நேரம்னா திரும்ப எடுத்து படிக்கணும். இவங்க எதை தாட்டுன்னு சொல்கிறாங்க, எதை திங்கிங்னு சொல்கிறாங்க, எதை தாட்டுன்னு சொல்கிறாங்க, எது ஒருலும் தாட்டு, எது ஒருலும் திங்கி, இப்படி உனக்குள்ளேயே நீ வந்து ஆராய்ச்சி பண்ணி 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 எது தாட்டு எது திங்கிங் நீ கண்டுபிடிக்கலாம். முடியுமா முடியாதா? கண்டுபிடி. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். இதுவே புரியாமல் நான் என்ன சொன்னாலும் உனக்கு அது எல்லாமே அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல ஆ எழுத தெரிஞ்சால் தான் எழுத்து கூட்டி எழுதுறது படிக்கிறதெல்லாம் அது அடுக்கு அடுத்த ஸ்டெப்பு. நீ வந்து எனக்கு எழுத வரலன்னா நீ முதல்ல ஆக்கி தெளிவாக தெரிஞ்சிக்கோன்னு நான் சொல்கிறேன். வாய்ப்பாடு தெரியாமல் கணக்கு வருமா? வாய்ப்பாடு கற்றுக்கோ. சரி, இது எல்லாருமே அவங்களுக்கு புரியுது மாதிரி நீங்களுமே இந்த ஆங்கிளில் இதை யோசிக்கிறதுக்கு எல்லாருக்குமான விஷயந்தான், எல்லாருக்கான பொதுவான விஷயம் தான் நான் சொல்கிறேன். என்னென்னா இப்போ அவங்க வந்து அது எனக்கு தெரியலங்கிறத ஓப்பனாக கேட்டாங்க. இன்னும் சில பேர் புரிஞ்ச மாதிரி நாமளாக யோசிச்சுட்டு இருக்கிற கூட புரியலங்கிறத நிதர்சனமாக புரிஞ்சிக்கிட்டால் கூட நல்லதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மனதின் கவனத்துக்கு வராத நிலைக்கு வரலும் பேர் தாட்டுங்க. சிம்பிளாக புரிஞ்சிக்கிங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கவனத்துக்கு வருமா வராதா? நல்லா புரிஞ்சு, கவனத்துக்கு ஒரு கட்டத்தில் வரும். வந்த பிறகு தான் அவங்கவுங்க ஐடென்டிட்டி, நான் சரவணன், சார் ரவி, இன்னொருத்தவங்க அவங்கவுங்க, ஒவ்வொரு ராகுல், இப்படி ஒவ்வொருத்தருங்கிறது அவங்க கவனத்துக்கு கான்சியஸுக்கு வர்றதுக்கு பேர் தான் நான்கிறது அறிவுங்கிறதெல்லாம் அப்போ தான் ஃபஸ்ட்டு உதயமே ஆகுது. திங்கிங் இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். சொல்லுங்கள். எதுங்க? ஆமாம் ஆமாம். என்ன என்ன ஒர்க்கு? சரி சரி, டெய்லி வேஜஸ்ஸா? டெய்லி வேஜஸ். சரி, உங்களுக்கு ரெக்கார்டிங்லாம் பண்ணல. சரி ஜி, வேணா ரெக்கார்டிங் எடுக்காதீங்க, விட்டுருங்க. அவர் அப்படியே தான் விருப்பப்படலைன்னா அப்படியே தான் பண்ணோம்.